$4,500. யுக்ரைன்ல இருந்து வந்த மாணவர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் ரஷ்யால மருத்துவ பல்கலைக்கழகங்களை சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவை திரும்ப வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நீங்க எங்களை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா என்ன மார்க் ஷீட் டிரான்ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ உங்க டிரான்ஸ்கிரிப்ட் எந்த வருஷங்கள் நீங்கள் முடித்ததாக சொல்லுதோ அதை கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் ரஷ்யால இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி படிச்ச மாணவர்களுக்கு வந்து நீட் இல்லாம நிறைய பேர் டிஸ்குவாலிஃபைட் ஆனாங்கல்ல, அதுல எத்தனை பேர் இருந்தாங்க? இப்ப வந்து கம்பல்சரி நீட் சொல்லியிருக்காங்களா, அதை பத்தி சார்? இதுக்கு வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் யாருக்கிட்டையும் இல்ல சார். நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே தவிர எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கிடையாது. பட் நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் பிரஸ் மீட்டிங்லயும் சரி எல்லா விளம்பரங்கள்லயும் நீட் தேர்ச்சி அப்படின்றது ரொம்ப தேவை அப்படின்றத நம்ம எல்லா மாணவர்களுக்கும் சொல்றோம். வெளிநாடுகளுக்கு போய் மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்தாலும் இங்க நீட்ல பேசிக் குவாலிஃபைங் மார்க் ஜெனரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 50th பர்சன்டைல், ரிசர்வ்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 40th பர்சன்டைல். இது வருட வருடம் இந்த மார்க்குகள் வந்து மாறலாம். இந்த பர்சன்டைலுக்கு மேல எடுத்த மாணவர்கள் மட்டுமே வெளிநாடுகளுக்கு போய் படிக்க முடியும். அப்படி படிச்சு திரும்ப வந்தால் மட்டுமே நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த பாடி திரும்ப வரக்கூடிய இந்த மாணவர்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கான லைசன்ஸை வழங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே தேங்க்யூ.